हाय वेलकम टू माय चैनल नियाल क्रिएशन इनकी वह ना वो गार्लिक वी पिकल से इतक वो ना गार्लिक वो कुटी कुटिया कट पड़ी वचर कुछ तनि मिग तूल वचर इत व नम्बर ग्लास बाटल वह गार्लिक मिगड़ी कुछ नल ऊती साल सिक्स टू एट हवर्स वह ना ऊरटो इत बाटल वे मूडरल अदक्रम नम्बर ऊरका से पाकल इतना नम्बर ग्लास बाटल एदना ऊरका जाड़ी अटकल தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் salt இது நல்லா mix பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இது அப்படியே வந்து நாம ஓவர் நைட்க்கு வெச்சிட்டு அடுத்த நாள் செஞ்சா கூட இன்னும் நல்லா இருக்கும் இந்த பூண்டோட அந்த फ्लेவர்லாம் நல்லா இறங்கி இருக்கும் அதுல இது கொஞ்ச நேரம் அப்படியே நாம மூடி போட்டு ஊற விடுவோம் அதுக்குள்ள நம்ம மத்த processலாம் பண்ணலாம் pan வச்சிருக்கேன் பூண்டு காஞ்ச மிளகாய் காரம் வேணும்னா நீங்க நிறைய மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்னு மட்டும் போட்டுறேன் நம்ம ஆல்ரெடி நம்ம மிளகாய் தூள் போட்டுறோம்ல அடுத்து வெங்காயம் இத வதக்கி பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கலாம் நம்ம அங்க வந்து பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம் அது ஊறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இத ரெடி பண்ணிக்கலாம் வதக்கினது ஆறட்டும் அதுக்குள்ள நம்ம கடுகு வெந்தயத்தியம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொடி பண்றதுக்கு நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சலாம் ஆயில் போட்டுக்கங்க நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நாம இப்போ அரைச்சோம்ல பூண்டும் வெங்காயம் பேஸ்டும் அத ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் காஞ்ச மிளகாய் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இது
கொஞ்சமாக மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி இங்கே பூண்டில் வந்து நம்ம மிளகாப்பொடி போட்டு தான் வச்சுருக்கோம்ல, அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்கெல்லாம் பூண்டு வந்து நம்ம ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டா. அடுத்து புளி பேஸ்ட்டு நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு நல்லா சுண்டி வரட்டோங்க. இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயும் நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது நல்லா சுண்டி வரட்டும். இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ வந்து கடுகும் வெந்தயத்தையும் வறுத்தோம்ல, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மெல்ல. கடுகோட வாசனை செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஊற வச்சோம்ல, ஊற வச்ச பூண்டு இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதை ஆற விட்டு இதில் பாட்டிலேயே நம்ம வந்து போட்டு அப்படியே சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை இதில் ஆட் பண்ணியாவது நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பச்சை பூண்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. வேக வச்சு சாப்பிட்றது பச்சையாக சாப்பிடணும். வெயிட் லாஸ் கூட ஆகும் அப்படி சாப்பிட்டோம்னா, ஹார்ட்டுக்கும் நல்லது. இது ஆறுனதும் நாம் வந்து இந்த பாட்டிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஊறுகாய் சூப்பரான ஊறுகாய் வந்து ரெடி ஆயிரும். இது ரெண்டுத்தையும் நம்ம அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஆறுனதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை பாட்டிலில் போட்டு நம்ம 1 வீக் 1 மந்த்து கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதம், இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டத்துக்கு கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான கார்லிக் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.